பொழி பெரட்டி. சிறுகதை. எழுதியவர் நாடோடி இலக்கியன் அவர்கள். பல்லு கருவோ பத்தி தொலைதா பாத்தியா? சனம் வர ஆரம்பிச்சிருமே, எப்ப பாலக்காச்சு டீய போட என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு தேங்காய் உரிமட்டைகளை வைத்து திணித்திருந்த அடுப்பினை பற்ற வைக்க ஊதாங்குழலை வைத்து உஃப் என்று ஊதியபடி பரபரத்துக் கொண்டிருந்தாள் வள்ளியம்மை ஆச்சி. இன்னும் வெளிச்சம் எட்டி பார்க்காத அந்த விடியற்காலையில் ஆள் நடமாட்டம் தென்பட ஆரம்பிக்கவும் அவளின் பரபரப்பும் அதிகமாகியது. இப்பதான் அடுப்பே பத்த வைக்கிறிய என்றபடியே வந்த தர்மராசுவை பார்த்த ஆச்சி, ஆமாப்பா, நேத்து ரவையில பொண பொணன்னு தூறிக்கிட்டு கிடந்துச்சா, அதான் அடுப்பு ஈரநப்ப புடிச்சுக்கிட்டு பத்த மாட்டேங்குது, சத்தாங்கன குந்து இந்த ஆயிரம் என்றவள் ஊதுவதில் தீவிரமானாள். டீ கடைக்கு எதிரே இருந்த புளிய மரத்தின் வேரில் தர்மராசு உட்காரவும் எனக்கு ஒரு சுடுதணி போடு என்றபடியே திருப்பதி வரவும் சரியாக இருந்தது. அந்த நேரத்தில் தோளில் மண்வெட்டியை வைத்துக் கொண்டு வந்தவனை பார்த்த தர்மராசு, என்னடா வெள்ளனைய மம்பட்டியோட வந்துகிட்டு இருக்க என்றான். தோளில் இருந்த மண்வெட்டியை எடுத்த திருப்பதி தர்மராசு உட்கார்ந்திருந்த இடத்திற்கு எதிரே கிடந்த மாட்டுச்சாணத்தை பூமிக்கும் வலிக்காமல் சாணிக்கும் வலிக்காமல் மண்வெட்டியால் சுரண்டி எடுத்து பக்கத்தில் இருந்த வாழைக்கன்றின் அடியில் போட்டபடியே, நேத்துதான் கச்சை கொலையில நாத்து விட்டுருந்த, மானை வேற ஒரு மாதிரியா மின்னிக்கிண்டும் பண்ணிக்கிண்டுமா இருந்துச்சா, அதான் எதுக்கும் மானத்தை பாத்துக்கிட்டு வடிகால் வைப்போன்னு நாத்து விட்ட வாக்கிலே நேத்து வந்துட்டேன், இப்ப போய் வடிகால் வச்சுட்டு வாரேன் என்றான். வாய் வக்காளையம் போட்டு ஓத்த மானம், பேஞ்சும் தொலையாம போயும் தொலையாம சும்மா காப்பனம் காட்டிக்கிட்டே கிடந்துகிட்டு ஒரு வேலையும் புரிய விடாம, சே பெரிய ஓத்திரிய மசுரா இருக்கு என்று பதிலுக்கு சலிப்பாய் சொன்ன தர்மராசு, இப்படி குந்து என்றபடியே நீட்டி உட்கார்ந்திருந்த காலை மடக்கி திருப்பதியையும் அந்த புளிய மரத்து வேரில் உட்காரச் சொல்லி கையை காட்டினான். உனக்கென்ன ஓத்திரிய மசுரா இருக்கு, நாத்து முத கொண்டு உன் மாமியா வீட்டுல இருந்து கொண்டாந்து நட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க, ஓம் பழப்பு தேவலாமியா என்று சிரித்து கொண்டே உட்கார்ந்தான் திருப்பதி. ஆமா, மாமியா வீட்டுல இருந்து வருஷா வருஷம் வந்து புளுத்து வாங்க, போன மூணாம் வருஷம் நாத்து எச்சா இருந்துச்சுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க காஞ்ச கூதிய என்று எரிச்சலாய் திருப்பதியிடம் சொன்ன தர்மராசு தொடர்ந்து, நானும் தான் நாத்து விடணும், மணிமாவங்கிட்டதான் மூணு நாளா டிராக்டருக்கு கெஞ்சுக்கிட்டு கிடக்குறேன், இந்த அந்தாங்கிறா வந்து ஓட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொல்லிவிட்டு நேரத்திற்கு வேலை நடக்கவில்லையே என்கிற எரிச்சலை காட்டுகிற துணியில் திருப்பதி செய்த நக்கலுக்கும் சேர்த்து என்று காரி புளிய மரத்து தூர் பக்கமாக துப்பினான். யாரு மணிமவனா, வந்துருவான் வந்துருவான் நினைச்சுக்கிட்டு குந்திக்க, கையில காசை வச்சுக்கிட்டு கெஞ்சிரவன் எங்களுக்கு இழுத்தடிப்பான், உன்கிட்ட சட்டுன்னு காசு வாங்க வாய்க்கும்னா உனக்கும் வந்து ஓட்டி கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பான் என்று தனது நக்கலை விடாமல் தொடர்ந்த திருப்பதி குளிருக்காக காதை அடைத்து கட்டியிருந்த முண்டாசு துண்டினை அவிழ்த்து உதறி மடியில் போட்டுக்கொண்டு நெடுநேரமாக முண்டாசு கட்டியிருந்ததால் ஏற்பட்ட நமைச்சலுக்கு ஏதுவாக தலையை சொரிந்து கொண்டே, என்ன சுடுதணி கேட்டன என்று டீ கேட்டதை நினைவூட்டும் விதமாக ஆட்சியை நோக்கி குரல் கொடுத்தான். இந்த ஆயிடுச்சுப்பா என்றபடியே இரண்டு டீ கிளாஸுகளை எடுத்து டீ என்ற பெயரிலான அந்த சர்க்கரை வெந்நீரை சுடச்சுட ஊற்றி எடுத்து வந்து ஆளுக்கொன்றாக நீட்டினாள் ஆச்சி. மத்தினை கொண்டு தயிர் கடைவதைப் போல கைகளுக்குள் டீ கிளாஸை வைத்து டீ கிளாஸின் சூட்டினை குளிருக்கு இதமாக அனுபவித்து உருட்டியபடியே இருந்த தர்மராசுவை பார்த்த திருப்பதி, என்னத்தை உருட்டிக்கிண்டே குந்தி இருக்க, வெள்ளு வெடக்குன்னு சூட்டோட வாயில ஊத்திக்கிட்டு போய் சோழிய பாரு என்றபடியே கடைசி வாய் டீயை ஊற்றிக்கொண்டே டீ கிளாஸை அடுப்பு மேடையில் வைக்க எழுந்தான். வந்ததிலிருந்தே தன்னை நக்கல் செய்தபடியே இருந்த திருப்பதியின் மேல் கடுப்பாக இருந்த தர்மராசு, உன் ஜங்கதி புண்டையெல்லாம் தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் எகத்தாள மசுரா பேசிக்கிட்டு என்று சிடுசிடுத்தான். டீ கிளாஸை எடுத்துக்கொண்டு போன திருப்பதி அப்படியே திரும்பி வந்து தர்மராசுக்கு முன்னாடி நின்று கொண்டு, என்ன புண்ட சங்கதியை தெரியும் உனக்கு என்றான். நக்கலாக சிரித்து கொண்டே ஒரு வைட்டியை உறிஞ்சிய தர்மராசு, ஆமா மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு கோயந்தனுக்கு இடத்த எப்ப விட போற என்றான். அதுவரை சத்தமில்லாமல் நக்கல் செய்து கொண்டே பேசிக் கொண்டிருந்த திருப்பதி கோவிந்தன் பெயரை கேட்டதும், ஓ
அவளுக்கு உடனே புளுத்தி ஆற வைக்கணுமே என்று கத்தினான். முன்னத்தை கால் ஒன்றினை நீட்டியபடி கண் சொக்க அசை போட்டுக் கொண்டு படுத்திருந்த ஆச்சி வீட்டு பசுமாடு திருப்பதி போட்ட சத்தத்தில் சட்டென காதுகளை விடைத்து அசை போடுவதை நிறுத்தி மிரண்டு போய் விழித்தது. தொட்டியடியில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த ஆச்சியின் மருமகள் மீனாட்சி பாத்திரம் தேய்த்த சாம்பல் கையோடு எழுந்து நின்று வேடிக்கைக்கு ஆர்வமானாள். மாட்டு கொட்டகையை கூட்டிக் கொண்டிருந்த தெக்கி வீட்டு சாவித்திரி கூட்டிக் கொண்டிருந்த அலம்பை கையோடு ரோட்டில் வந்து நின்றபடி மீனாட்சியை பார்த்து, சண்டையாடி என்பதாக அந்த இருள் விலகாத நேரத்திலும் புரியும்படியாக ஜாடையில் கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கர்ரா, இப்ப எதுகடா சத்தம் போடுற? ஒரு வாரத்துல மரத்தை வெட்டிக்கிறேன்னு சொன்னியா? ரெண்டு மாசம் ஆயிருச்சு, கொஞ்சம் வேலை அடைக்கணுங்கிறான், அதான் கேட்டேன் என்ற தர்மராசு மறுபடியும் புளிய மரத்தூரில் வெறுப்பாய் துப்பினான். நீ என்ன அவனுக்கு ஆளு புண்டையா? அவன் கேட்டா நான் பேசிக்கிறேன், நீ உன் ஜோலி மசுற பாரு என்று திருப்பதி எந்நேரமும் கை ஓங்கும் துணியில் விடைத்து கொண்டு நின்றான். நான் எவனுக்கும் ஆளு புண்டை இல்ல. அன்னைக்கு இடத்த அளந்தப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவா நின்னு பேசின வாவுலதான் கேக்குறேன். பேச்சுல சுத்தம் இருக்கணும். இந்த லட்சணத்துல ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் இடகு புண்டை பண்றதுதான் வேலை மசுறு என்று தர்மராசு கடைசி வாய் டீயை உறிஞ்சி விட்டு அடியில் டீ தூள் ஒட்டி கிடந்த மீதியை அதே புளிமரத்தூர் பக்கமாக விசிறி அடித்துவிட்டு டீ கிளாஸை வேறிடுக்கில் வைத்தபடியே வெறுப்பாக திருப்பதியை பார்த்து நிமிர்ந்தான். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் தீவிரமாவதை பார்த்த ஆச்சி வேகமா வந்து திருப்பதி கையில் இருந்த டீ கிளாஸை வாங்கியவாறே, ஏப்பா காலமறைய கரைச்ச பண்ணாம போய் வேலையால பாருங்க என்று சொல்லிவிட்டு தர்மராசின் டீ கிளாஸையும் எடுத்துக்கொண்டு டீ கிளாஸை காப்பாற்றிவிட்ட நிம்மதியில் திரும்பினாள். காலையிலேயே நாயம் புழக்க வந்திருக்கிறவோ என்று முணுமுணுத்துக் கொண்டே மடித்து கட்டியிருந்த கைலியை தூக்கி கால் சட்டையிலிருந்து சில்லறைகளை பொறுக்கி டீக்கான பைசாவை ஆச்சியிடம் கொடுத்துவிட்டு மண்வெட்டியை எடுத்து தோளில் வைத்தபடி விடுவிடுவென வீட்டை நோக்கி நடையை கட்டினான் திருப்பதி. திருப்பதியின் தலை மறைந்ததும் அலம்பை கையோடு தர்மராசுவிடம் வந்த சாவித்ரி, எங்க மூத்தவோள என்னமோ மரம் வெட்டியாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருந்தியளே, என்ன அது என்றாள். காலையிலேயே ஊர்க்கதை பேசும் ஆர்வத்தோடு வந்து நின்றவளிடம் தனக்கு ஒரு ஆதரவு கரம் நீண்டது போல எண்ணி சொல்ல ஆரம்பித்தான் தர்மராசு. ரெண்டு மாசத்துக்கு முந்தே கோயந்தாமை இடத்த சுத்தி வேலை அடைக்க மெனக்கடையில இந்த திருப்பதி பயதான் இடம் அங்கிட்டு இருக்குன்னு சொல்லி முறையா அளந்துதான் அடைக்கணும்னு வேலை அடைக்க விடாம தேக்கி போட்டான். அது ஒரே கரைச்சலா கிடந்துச்சுன்னு சொல்லி கோயந்தன் சர்வேக்கு பணம் கட்டி விஏஓ தலையாரி எல்லாம் அழைச்சிட்டு வந்து இடத்த அளந்தாக்கா 10x5 லிங்கு நிலம் இவன் புழக்கத்துல இருக்க இடம் கோயந்தனுக்கு ஒதுங்குது. இவன் வச்சு உண்டாக்குன 7-8 பூசரி மரமும் கோயந்த பாகத்துல இருக்கு என்று தர்மராசு சொல்லிக் கொண்டிருக்கையில் இடைமறித்த சாவித்ரி, அதேதாச்சு அவ்வளோ வேலைய கொல்ல குடின்னு எங்கின அவ்வளோ இடம் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை தானே, பொழி பெறட்டுறது தானே அவ்வளோ வம்ச புத்திய என்று சொல்லியபடியே தர்மராசுவிடமிருந்து மொத்த செய்தியையும் கறந்துவிடும் நோக்கில் பேச்சை வளர்க்க தோதாக தானும் அந்த புளிய மரத்து வேரிலேயே உட்கார்ந்தாள். அப்புறம் அன்னைக்கு இடம் அளக்கையில பொது ஆளா அங்கன போய் நின்ன நானு, தென்னண்ட வீட்டு சந்திரன், பொன்ராசு எல்லாருமா பேசி ஆளுக்கு 4 மரமா வெட்டிக்கங்கப்பான்னு சொல்லி விட்டோம். கோயந்த அற வேண்டாம்னுட்டான், மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இடத்த விட சொல்லுங்கன்னுட்டான் என்று வெற்றிலை பொட்டலத்தை பிரித்து இரண்டு வெற்றிலைகளை எடுத்து உதறி சுண்ணாம்பை தடவியபடியே சொன்னவனிடம், அந்த போயலையில கொஞ்சோண்டு கொடுங்க, 2 பல்லு வலி பெரிய ஓத்திரியமா இருக்கு, போயலைய வச்சாதான் செத்த விறுவிறுன்னு வலி தெரியாம இருக்கு என்று சொல்லியபடி உள்ளங்கையில் புகையிலையை கொஞ்சம் வாங்கி கொண்டவள் அலம்பை கையோடு இருந்ததால் விரல்களின் அழுக்கு பட்டு விடாமல் அப்படியே உள்ளங்கையில் வைத்த வாக்கிலேயே வாயில் போட்டு நாக்கினால் லாவகமாக சுழற்றி கடைவாயில் புகையிலையை அதக்கிக் கொண்டு, இந்த தெய்வான புருஷன் ஒரு கூறுகட்ட மனுஷன், என்னத்துக்கு அப்படி இவனுக்கு மரத்துவள விட்டு கொடுக்கணும் என்று கோவிந்தனை திட்டியபடி பேச்சினை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தாள் சாவித்திரி. ஆமாங்கிற, நம்மளோட ஆளுவளா இருந்தா மரத்துல கை வைக்க விடுவோமா? சரி, அவன்தான் பெரும்போக்கா மரத்தை வெட்டிக்க சொல்லிட்டான், நீ என்ன பண்ணணும்? ஒத்துக்கிட்ட மாதிரி 2 மரத்தை வெட்டிக்கிட்டு இடத்த விடணுமா இல்லையா என்று சொன்ன தர்மராசு தொடர்ந்து,
மூணு பக்கம் வேலைய வச்சு விட்டு இந்த பொழில மட்டும் வேலி வைக்க முடியாம வாங்கிட்டு வந்த கிழுவையெல்லாம் பட்டு போயிட்டுன்னு கோயந்த வேகப்படுறான் என்று முடித்தான். அப்புறம் வேகப்படாம கொஞ்ச வேலையா விக்கிது கிழுவையெல்லாம் என்ற சாவித்திரி பொழுது பளபளவென்று விடிந்து வெளிச்சம் வர ஆரம்பித்ததை பார்த்ததும் அலம்பையை கையில் எடுத்துக்கொண்டு, பொழி பெரட்டி நாயி, பொல்லாத நாயி, அவன் பொண்டாட்டியும் அவனுக்கு தக்கன வந்து வாச்சிருக்கா, ரெண்டையும் வலத்திலையும் இடத்துலையுமா பூட்டலாம் என்று அள்ளி செருகிய சேலையை சரி பண்ணியபடியே திருப்பதியை திட்டிக் கொண்டு எழுந்தவள், வேலை கணக்கு நான் வாரேன் என்றபடி தர்மராசுவிடம் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவள் அந்த பக்கம் போன சிறிது நேரம் கழித்து, எல தர்மா, என்னடா காலையிலே ரோட்ல சத்தம் போட்டுக்கிட்டு போறான் திருப்பதி என்றபடி டீ கடையை நோக்கி வந்த சின்ன தம்பியிடம் மீண்டும் கதையை ஆரம்பித்தான் தர்மராசு. இன்றைக்கு பூராவும் அவன் புளிய மரத்தடையிலேயே இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தர்மராசுவை திட்டிக் கொண்டே வீட்டிற்கு வந்த திருப்பதியிடம், என்னத்துக்கு காலையிலே கத்திக்கிட்டு வரிய என்று சற்று சிறுசிறுசுப்புடன் விசாரித்தாள் அவன் பொண்டாட்டி வளர்மதி. மரத்தை எல்லாம் உடனேயே நொட்டணுமா, ஆள் விட்டுருக்கவ வடவண்டை விட்டு தோற என்று சொல்லிக்கிட்டே மண்வெட்டியை சுவரோரமாக வைத்தவன் அப்படியே துண்டை எடுத்து கொடி கயிற்றில் போட்டுவிட்டு திண்ணையில் கிடந்த கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்தான் திருப்பதி. என்று இழுத்து முகத்தை எகத்தாள தோரணையில் வைத்துக் கொண்டு, அவ்வளவு அவசரம்னா ஆளு விட்டு மரத்தை வெட்டி கொடுத்துட்டு அடைச்சுக்கிட்டோம் என்ற வளர்மதி தொடர்ந்து, கோடி பக்கம் கூட்டுறதுக்கு போறேன், எனக்கு முந்தைய பூசரி மரத்தடி எல்லாம் கூட்டி செத்தையெல்லாம் அள்ளி அவ்வளோ குப்பையில போட்டு வச்சிருக்கா, பாயலும் செருக்கியுமா சேர்ந்துகிட்டு வம்பு இழுக்கணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கவோ, குணமயிற காட்டுனா தான் அடங்குவோ போல இருக்கு என்று புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டியாய் பேசிக் கொண்டிருந்தாள். மேகம் கூடுவதும் கலைவதுமாக மப்பு போட்டுக்கொண்டே இருந்த வானம் சற்று விலகி 11 மணிவாக்கில் மெல்ல ஊமை வெயில் காட்ட ஆரம்பித்திருந்தது. காலையில் தர்மராசு மூலமாக பொழி பிரச்சனையை கேள்விப்பட்டதிலிருந்தே இருப்பு கொள்ளாமல் இருந்த சாவித்திரி அரிசி வாங்க வருகிறவள் மாதிரி 10 வீடு தள்ளியிருக்கும் கோவிந்தன் வீட்டிற்கு கொட்டு கூடையொன்றை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு வந்து கொண்டிருந்தாள். ஏ தெய்வான, அரிசி இருந்தா 2 மரக்கா குடுடியே, 4 கழிச்சு கொண்டாந்து தாரேன் என்றபடி ரோட்டிலிருந்தே சத்தம் கொடுத்து கொண்டு வந்த சாவித்திரியை பார்த்த தெய்வானை, வாக்கா என்றாள். ஒரு வாரமா ஈர வாடையிலேயே இருந்ததால் பூஞ்சை பிடிக்கிற அறிகுறியோடு இருந்த உளுந்து 7 மூட்டைகளை அவிழ்த்து வாசல் பக்கம் இருந்த களத்தில் கொட்டி காய வைத்துக் கொண்டிருந்த தெய்வானையிடம், என்னாடியே மானம் ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு கிடக்கு, இப்படி தானியம் தவசையெல்லாம் கொட்டி வச்சிருக்க என்று சொன்ன சாவித்திரி அப்படியே குனிந்து காய்ந்து கொண்டிருந்த உளுந்தினை கையினால் இப்படியும் அப்படியுமாக உலுப்பி விட்டு 4 உளுந்தினை எடுத்து பார்த்து, ஈரனப்பா தாண்டி இருக்கு, நல்லா உணர விட்டு அள்ளி தெக்கு காத்து படாம கசாழ மூலையில அடைஞ்சு வைங்க என்றபடி போய் வாசற்படிக்கட்டில் கூடையை கவிழ்த்தபடி வைத்து அதில் சாய்ந்தவாறே உட்கார்ந்து அதே வேகத்தில் குரலை தாழ்த்தி, ஏண்டே காலையில டீ கடையில நடந்த கூத்து தெரியுமா என்று ஆரம்பித்தாள். எள்ளினை கைகளால் பிராய்ந்தபடி குனிந்து காய வைத்துக் கொண்டிருந்த தெய்வானை சட்டென நிமிர்ந்து, என்னதுக்கா எனக்கு ஒண்ணும் தெரியலையே என்று கிசுகிசுப்பான குரலில் சொல்லியபடியே வேகமாக வந்து சாவித்திரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். டீ கடை சங்கதியை தன் கூடுதல் அனுமானங்களுடன் சொல்லி முடித்த சாவித்திரி கடைசியாய், மரத்தை எதுக்கடி விட்டு கொடுத்திய, என்னோட தாழுவலா இருந்தா இந்நேரம் மரத்தை எல்லாம் அப்படியே வச்சு வேலியை அடைச்சிருப்பேன் என்று சொல்லிவிட்டு கூடையில் முட்டு கொடுத்து உட்கார்ந்திருந்ததை மாற்றி கூடையை எடுத்து மறுபக்கம் வைத்துவிட்டு சேதி கேட்க வசதியாக தெய்வானையின் பக்கமாக நெருங்கி உட்கார்ந்தாள். கொப்புரான ஏன் விட்டு இடத்துல மரத்தை வச்சதும் இல்லாம வேலி அடைக்கவும் விடாம எத்தனை இம்சு பண்றவோ தெரியுமா, இந்த ஆளுதான் என்னைய ஒன்னும் கேட்கப்படாது பண்ணப்படாதுன்னு கண்டிக்கிறாரே, அப்புறம் நான் என்னத்தை பண்ண என்று அங்கலாய்த்தாள் தெய்வானை. உலகத்திலே இல்லாத புருஷண்டி உனக்கு, சும்மா பழக்க தெரியாத ஆளு, நீங்க இப்படியே இருந்தீன்னா அவன் இந்த செம்மத்துல மரத்தையும் வெட்ட மாட்டான், இடத்தையும் அடைக்க விட மாட்டான் என்ற சாவித்திரி, சரி அரிசிய கொடு, கொல்லையில வரப்பு வெட்டு நடக்குது, வேலையாளவளுக்கு கஞ்சி காய்ச்சணும், நான் சாயந்தரமா வரேன் பேசிக்குவோம் என்று வந்த வேலை முடிந்த திருப்தியில் கிளம்ப தயாரானாள். என்று பெருமூச்சு விட்டபடி, என்னமோ போ, என்னதான் நினைச்சுக்கிட்டு பண்றோன்னு தெரியல,
எல்லாத்தையும் பௌதியாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா என்று பகவதி அம்மன் கோயில் திசையில் கைகள் இரண்டனையும் உயர்த்தி காட்டி சொன்ன தெய்வானை சாவித்திரியின் கூடையினை வாங்கி கொண்டு போய் அரிசி அளந்து எடுத்து வந்து கொடுத்தாள். அரிசி கூடையை வாங்கிய சாவித்திரி திருப்பதி வீட்டு வாசல் பக்கமாக நுழைந்து போய்க் கொண்டிருந்தாள். சாவித்திரி வந்தது, தெய்வானையோடு பேசி கொண்டிருந்தது, எல்லாத்தையும் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கேழ்வரகை புடைத்து கொண்டே நோட்டம் விட்டு கொண்டிருந்த வளர்மதி, ஏக்கா இங்க செத்தவா போகலாம் என்று சாவித்திரியை அழைத்தாள். ஏட்டிய எனக்கு வேலை கிடக்குடி, கஞ்சி காய்ச்சணும், அப்புறமா வாரேன் என்று சொல்லிக்கொண்டே வளர்மதியை நோக்கி வந்த சாவித்திரி இடுப்பில் கூடையை இடுக்கிக் கொண்டு நெளித்தபடி நின்று, என்னாடி ஏதும் செய்தியா என்றாள். காலமர டீ கடையில என் புருஷன் எதுவும் சத்தம் போட்டுச்சே என்று கேழ்வரகு புடைத்தலில் இருந்த கண்களை விலக்காமல் சாவித்திரியிடம் கேட்டாள் வளர்மதி. என்னமோ மரம் வெட்டணும் பண்ணணும்னு தாண்டி ரோட்டுல போவையில உன் புருஷன் குறை போட்டுக்கிட்டு போனுச்சு, வேற விவரம் எனக்கு தெரியலையே என்று சொன்ன சாவித்திரி தொடர்ந்து, ஆமா ஏதும் பிரச்சனையாடி என்று புருவத்தை சுருக்கி வாயினை பிளந்த வண்ணம் வைத்து கொண்டு எதுவுமே தெரியாத முகபாவத்தை கொண்டு வளர்மதியிடம் கேட்டாள். வீட்டிற்கு பக்கவாட்டில் வரிசையாக நின்ற பூவரச மரங்களை காட்டி, பாரு இதுவள வெட்டணுமா, இடம் அவ்வளவுன்னு சொல்லி ரெண்டு மாசமா படுத்து வைக்கிறவோ, எங்க மாமியா வாக்கப்பட்டு வாரதுக்கு முந்தியிலிருந்து எங்க புழக்கத்துல இருந்த இடமா இப்ப எப்படி அவ்வளவுக்கு ஒதுங்குங்கிறேன், விஓ எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்குன்னு அளந்துகிட்டே சரி, பிரச்சனை வேண்டான்னுதான் நாங்களும் விட்டு கொடுத்தோம், இந்த மரத்தை ஒரு 2 வருஷம் விட்டு கொடுக்க கூடாதே என்றாள் வளர்மதி. என்னமோ இவள் வீட்டு இடத்தை தாராளமாக விட்டு கொடுத்தவள் போன்ற தோரணையில் அத்தனை அழுத்தமாக. அவள் கை காட்டிய பூவரசு மரங்களை பார்த்த சாவித்திரி, என்னமடி இதுவளை வெட்ட வாய்க்கும், நீ சொல்றாப்புல 2 வருஷம் செண்டு வெட்டுனாலும் பலவை கிழவா அறுத்துக்கலாம், இப்ப வெட்டுனா விரவுக்கு தான் ஆகும் என்று சாவித்திரி ஏற்கனவே குரலை தாழ்த்தியபடி பேசியதை இன்னமும் தாழ்த்தி உதடுகள் மட்டும் அசையும் பாவனையில், ஏண்டே இத்தோ பெருசா வளர்ற வரைக்கும் அவ இடம்னு தெரியலையாமே, என்ன பண்ணாலும் இப்பைக்கு வெட்டாதிய, ஒன்னுக்கும் ஆவாது என்றவள் சட்டென்று குரலை பழைய நிலைக்கு உயர்த்தி, ஏட்டே கஞ்சி வைக்கணும்டி நான் வாரேன் என்றபடி ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி போனாள். சாவித்திரி வீட்டுக்கு கூட போய் சேர்ந்திருக்க மாட்டாள். அந்த நேரத்திற்குள் வானம் இருட்டி கொண்டு வந்தது. மாடுகளுக்கு தண்ணி வைக்க வீட்டிற்கு பின்புறம் போன தெய்வானை வானம் இருட்டுவதை பார்த்து வாசல் பக்கம் ஓடி வந்தாள். இந்தா வந்துடுறேன்னுட்டு போன ஆளு வர்றாரா பாத்தியா, இந்த புள்ளைய காடும் வீடு தங்குதுவளா, பள்ளிக்கூடம் இல்லைன்னா போதும், வெயிலுன்னு பாக்குதுவளா, மழைன்னு பாக்குதுவளா, பொழுது விடிஞ்சதும் சேவண்டி அடிக்க ஓடிடுதுவா, பொழுதுக்கும் நம்ம உசுறுதான் போவோம் என்று தன் புருஷனையும் பிள்ளைகளையும் திட்டிக் கொண்டே காய வைத்திருந்த தானியங்களை அவசர அவசரமாக அள்ள ஆரம்பித்தாள். வானம் நன்றாக இருட்டி 1, 2 என தூறல் போட தொடங்கியது. ஒற்றை ஆளாக இவள் பரபரத்துக் கொண்டு அள்ளுவதை வீட்டு திண்ணையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு இன்னமும் கேழ்வரகு புடைத்துக் கொண்டிருந்த வளர்மதி ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்தாள். சனி மூலை மெல்ல மூட்டம் போடும் அறிகுறி தெரிந்ததுமே வடிகால் வைத்திருந்த நாற்றங்காலில் தண்ணீர் கட்ட சென்றிருந்த திருப்பதி சைக்கிள் கேரியரில் மண்வெட்டியை சொருகியபடி வேகமாக சைக்கிளை மிதித்துக் கொண்டு வந்து வாசலில் இறங்கினான். இறங்கிய அதே வேகத்தில் சைக்கிளை தள்ளிக்கொண்டு வீட்டுக்கு பக்கவாட்டில் சுவரோரமாக சைக்கிளை வைக்க ஓடியவன் தெய்வானை ஒற்றையாளாக உளுந்து ஒதுக்கிக் கொண்டு இருப்பதை பார்த்தான். வெள்ளாமை போட்டு விளைச்சி எடுத்து வந்த தானியம் வீணா போவதை எந்த விவசாயிதான் பார்த்துக்கிட்டு இருப்பான், நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் இயலுமா? கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தவன் தன்னையும் அறியாம, ஏட்டே ஏட்டே ஓர்ரே ஓர்ரே, அந்த புள்ள தனியா கடந்து அள்ளிக்கிட்டு கிடக்கு, எல்லாம் நனைய போகுது என்று சத்தம் போட்டான் வளர்மதியை பார்த்து. நானஞ்சா நனையட்டும், நீங்க வாங்க எங்கிட்டு என்று தன் புருஷனை அதிகாரமாய் அழைத்த வளர்மதி தூறல் சடசடவென வேகம் எடுக்கவும் அப்படியே முரத்தை போட்டுவிட்டு கையில் ஈக்கி ஒன்றை எடுத்துக்கொண்டு தெய்வானை வீட்டு வாசலை நோக்கி ஓடினாள். பொழிப்பெரட்டி சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் நாடோடி இலக்கியன் அவர்கள்.